எல்லாருக்கும் வணக்கம். கலா பெரியாவின் ஒட்டுவாரட்டி கதையை பற்றி என்னோடய பார்வையை பகிர்ந்துக்கணும் விரும்புகிறேன். ஃபஸ்ட்டு இந்த கதை ஒரு எழுத்தாளருக்கும் ஒரு கவிதாயினி அந்த மாதிரி ஒரு பெண்ணுக்கு உள்ள தொடர்பு பற்றி அவரோட நினைவுகளை பற்றி ஆரம்பத்துலேருந்து எண்டு வரை அதுதான் ஃபுல்லாக சொல்லியிருக்கிறார். அவர் ஒரு செமினாருக்கு இவர் அழைக்கிறாங்க, அவரோட ஃப்ரெண்டு அழைக்கிறாரு. அதுலேருந்து கதை ஸ்டார்ட் ஆகுது. அப்போ அழைக்க வரும்போது இவர் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு கட்டுரை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு டைம் இல்லாதனால அவர் என்ன சொல்கிறாரு, என்ன வந்து ஒரு கருத்தாளராக அந்த மாதிரி ஏதாவது போடுங்க கட்டுரையை பற்றி பேசுகிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் அழைப்பிதழ் வரும்போது அதில் மாறி இருக்கு இவருக்கு. அப்போ அதுலேருந்து அவரோட நினைவுகள் ஸ்டார்ட் ஆகுது. அப்போது அந்த கீதா நந்தினிங்கிற ஒரு பெண்ணை பற்றி இவரோட நினைவுகள் வருது. ஒரு ஒரு ரெண்டு மூணு இடத்துல அவர் வாகை மரத்தை பற்றி குறிப்பிடுறாரு. அப்போ அந்த முதல் வாகை மரமும் அவர் நினைப்பறும்போது அந்த பொண்ணோட நினைப்பும் அவளுக்கு சேர்ந்து வந்துடுது. அப்போ அவங்களுக்குள்ள தொடர்பை பற்றி இவர் அப்படியே கற்பனை பண்ணிட்டு வர்றாரு. இவ ஒரு தேருங்கிற ஒரு கவிதை காம்படிஷன் வைக்கிற இடத்துல அவங்க எழுதுனதும் அதுக்கு கிடைச்ச பாராட்டும் அதுக்கப்புறம் இவங்களுக்குள்ள தொடர்பும் அதில் வந்த கடிதம் இதை பற்றிலாம் இவரோட நினைவுகள் எல்லாம் போயிட்டே வரும்போது இவர் கடைசியில் என்ன பண்ணுறாரு, அதை மனசில் வச்சுக்கிட்டே இந்த கான்ஃபரன்ஸுக்கு இந்த செமினாருக்கு கூப்பிட்றாரு. அவர் கூப்பிட வரும்போது இவர் அதே மனநிலையில் இருக்காங்க. பட் அவங்களுக்கு நடுவில் என்ன ஆயிருதுன்னா இவரோட தொடர்பை தாண்டி ஒரு உறவு உருவாகி கல்யாணம் ஆயிடுது. அந்த கல்யாணம் கூட அட்டன் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு இவர். இப்போ அந்த இது ஸ்டார்ட் ஆகும்போது அந்த செமினார் ஸ்டார்ட் ஆகும்போது அந்த இடையில நடக்கிற சம்பவங்களை கதையாக எழுதிட்டு வர்றாரு. ஒரு மெயினாக பார்த்தா ஒரு மூணு கேரக்டர் தான், ஒரு ப்ரொஃபஸர், ஒரு எழுத்தாளர், ஒரு பெண், அவங்களோட கணவர். இவங்க நாலு பேரை மெயினாக வருது. அதில் மூணு பேர் ரொம்ப மெயினாக அவங்களோட இயல்பு வந்து கதையின் தொடக்கத்துலேருந்து எண்டு வரை ஒரே மாதிரியாக அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆக்சுவலி அந்த ஒட்டுவாரட்டிங்கிற பேரை வச்சு இந்த கதையை நான் உடனே சொல்லிட்டேன் உங்ககிட்ட, ஓகேன்ட்டு. கதையை படிக்கவே இல்லை நான், அந்த அதுக்கப்புறம் தான் அந்த கதையை உள்ளே போய் படித்தேன் நான், சரிங்களா? அப்புறம் படிக்கும்போது தான் தெரிஞ்சுது ஆக்சுவலாக கதைக்கு வந்து வேறு ஒரு தலைப்பு நல்லா இருந்துச்சு, அதை நான் கடைசியில் சொல்கிறேன். பட் என்னென்னா இவங்க பேசிக்கிட்டே போகும்போது அவர் இவர் இருக்கிற மனநிலையிலே இருந்து அந்த பெண்ணை அப்ரோச் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த அதை விட்டு தாண்டி போகலை. அப்போ அவள் செய்கிற ஒவ்வொரு காரணத்து ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு கவிதையை காமிக்கிறது, லெட்டர் அனுப்புறது, எல்லாத்துக்குமே இவர் ஒரு கற்பனை ஒன்று அப்படியே உருவாக்கிக்கிட்டே போயிட்டே வராரு. அது போயிட்டே வரும்போது அவர் அந்த கான்ஃபரன்ஸில் இவர் அந்த தேர் கவிதை காம்படிஷனில் நடக்கிறத பற்றி எழுதும்போது எழுதுகிறாரு. அந்த பெண்ணு வந்து நல்ல கவிதை எழுதுறா அப்படிங்கிற மாதிரி இவர் அதுக்கப்புறம் இவங்க கூட நிறைய செமினார் அட்டன் பண்ணியிருக்காரு. அப்போ அவர் தெரிஞ்சிருக்கு தத்துவார்த்தமாக அணுகிறா அப்படிங்கிற இவங்க மேலே இவருக்கு ஒரு ஒப்பீனியன் வந்துருச்சு அந்த கீதா நந்தினி மேலே. அதனால் அவங்க லெட்டர் எழுதுறதுக்கு பர்மிஷன் கொடுக்குறாரு. லெட்டரில் இவர் எழுதும்போது ஒரு ஈர்ப்பும் ஆசையும் கண்டுபிடிக்கிறாரு. இவருக்கும் ஆசை வந்துடுது. ஆனால் வழக்கம் போல் அந்த ஆண்களுக்கே உள்ள ஒரு பயம் அந்த இடத்துல அவருக்கு வந்துடுது. வந்த உடனே அதை கண்டினியூ பண்ணலையே அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவருக்கு வரும்போது இவருக்கு வந்து இவன் அந்த லெட்டரை திருப்பி கேட்குறான். அப்போ கேட்கும் போது தான் தெரிஞ்சதுக்கு இவன் இன்னொரு ஆள் கூட தொடர்பில் ஆகிட்டா கல்யாணம் ஆயிடுது அப்படின்ட்டு. ஆனால் அதுக்கப்புறம் ஒரு கனெக்ஷன் விட்டால் கூட இவர் அந்த எழுத்து மேலே இவருக்கு ஒரு நம்பிக்கை இருந்ததுனால அடுத்த இதுக்கும் கூப்பிட்றாரு. அவர் கூப்பிடும்போது அந்த எழுத்து வந்து எவ்வளோ தூரம் இருக்குங்கிறத அவர் அவங்க வந்து ஒரு கவிதாயினியாக வருவாங்கன்னு எதிர்பார்த்த இடத்துல அவங்க வந்து ஒரு அவங்க வர்க்க போராளியாக வந்துட்டாங்க அப்படின்னு ஒரு இடத்துல சொல்கிறார் அவர். அப்போவுமே இவங்க வந்து என்ன ஆகுதுன்னா இவருமே ஒரு அமைப்பில் இருக்கார். இவர் எழுத்தாளராக இருந்தால் கூட இடதுசாரி சிந்தனை உள்ள ஒரு எழுத்தாளராக இருக்கிறாரு. அவங்க கணவன் அந்த கீதாநந்தினியோட கணவனும் இவர் அழைக்கும் போது தோழர் தான் அழைக்கிறாங்க. அப்போது இவங்க மூணு பேருமே ஒரு இடதுசாரி சிந்தனை உள்ளவங்க மாதிரி கதையில் கொண்டு வராரு. ஆனால் இடதுசாரி சிந்தனைங்கிறது இருந்தால் கூட எழுத்து வேறு, சிந்தனை வேறு, செயல்பாடு வேறுங்கிறத மூணு பேரும் வேறு வேறு இடத்துல வெளிப்படுத்துகிறாங்க, வேறு விதமாக வெளிப்படுத்திக்கிட்டே வராங்க. அதை கதையில் ஒவ்வொரு இடத்துலையும் அவங்களோட இயல்பை வச்சு அந்த கதையை கொண்டு போகிறாரு. என்ன தான் எழுத்து பேச்சு பகுத்தறிவு அப்படி இப்படின்னு பேசினா கூட செயல்பாடு வேறு மாதிரி இருக்குங்கிறத ஒவ்வொரு இடத்துலையும் கொண்டு வராரு. அதில் அந்த தேர் கவிதையை பற்றி எழுதும்போது எழுத்தாளர் சொல்ல வந்தது நம்ம கலாப்பிரியா, அவரோட சிந்தனைகள் எல்லாம் கொண்டு வர்றாரு. அவர் என்னெல்லாம் சொல்கிறாருன்னா அந்த தேர் தடி ரோடு அதை பற்றி எழுதும்போது கடவுள் இதை நான் வேணாம்னு சொல்லும் போது இதை பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி அதை எழுதுகிறாரு. அப்புறம் கதையில் எழுதும்போது பகுத்தொறி தோணி தெரிஞ்சுது அந்த கவிதையில் அப்படிங்கிறாரு அப்படின்னு நிறைய சொல்லிட்டு வர்றாரு. அப்புறம் அந்த கண்டமனூர் தேரோட்டத்தை பற்றி ஒரு இடத்துல குறிப்பிடுறாரு அவர். அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவர் அந்த இதுக்குள்ளே என்னெல்லாம் கொண்டு வர முடியும்னோ ட்ரை பண்ணியிருக்காரு, அது அவ்வளவு கொண்டு வராரு. அந்த இடதுசாரி சிந்தனையை பற்றி அவர் பேசும்போது எனக்கு என்னென்னா அவங்க எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணுற மாதிரியான மனநிலைக்கு இருந்தால் கூட அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேக்காங்க மூணு பேருமே அப்படிங்கிற மாதிரி கொண்டு வராரு. இதில் என்னென்னா அந்த ப்ரொஃபஸரை வந்து ஒவ்வொரு இடத்துல குறிப்பிடும் போதும் ஒரு சிரிப்பு குறிப்பிடுறாரு. முத தடவை அழைக்கும் போது ஒரு சிரிப்பு, அழைச்ச உடனே நான் ஒத்துக்கிட்ட உடனே அந்த பொண்ணு வந்தோன்னா அதுக்கு ஒரு சிரிப்பு, அப்படியே கொண்டு வந்து கடைசியில் அந்த கதையோட தலைப்புக்கு முடிக்கும் போதும் ஒரு சிரிப்போடு தான் முடிக்கிறாரு.
அந்த ப்ரொஃபஸரோட சிரிப்பு எழுத்தாளரை பார்த்து வரமது. ஆனால் எழுத்தாளரோட சிரிப்பு வந்து ஆக்சுவலாக ஒரு ஏமாற்றத்தில் தான் முடியுது அந்த கதையில். பட் ஆரம்பத்துலேருந்து அந்த சிரிப்பை ஒரு இதாக யூஸ் பண்ணிக்கிட்டே வராரு. எனக்கு பிடிச்ச இடம்னா அந்த இதில் அது என்னது தேசியத்தை பற்றி ஒரே மொழி அந்த நம்ம நாஞ்சில் நடன் பண்ணது தான் இவர் கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணியிருக்காரு. கொஞ்சம் உள்ளே கொண்டு வந்திருக்காரு நடைமுறையில் உள்ள எல்லா விஷயங்களையும். கடைசியில் என்ன எழுதுறாருன்னா அவங்க அந்த பெண்ணை பற்றி இவர் எழுதிக்கிட்டே வர்றது ஒவ்வொரு இடமாக முடிஞ்சிட்டு வரும்போது ஒரு வர்ணனை வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது இவருக்கு. நல்ல இது சொல்கிறான் அவரு. ஒரு முக்கியமானது என்னென்னா ஒரு எழுத்தாளரை அதை ஆரம்பிக்கிறதுக்கு அழைக்கிறாங்க அந்த செமினாரை. அவர் என்னென்னா தேசிய விருது பெற்ற உள்ளூர் எழுத்தாளர். அவர் ஆரம்பிக்கும் போது அந்த கதையை பற்றி நான் ஒன்றுமே படிக்கலை, அவரை பற்றி எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் பேசுகிறாரு. அதில் உள்ள அபத்தம் இது மாதிரி எல்லோரும் நம்ம பண்ணுவோம். ஒரு எழுத்தாளர் பேரை வச்சுட்டு நம்ம ஹாஃப் அன் அவருக்கு பேசுவோம். கடைசியில் இந்த எழுத்துலாம் அவர் தான் எழுதினாரா அப்படிங்கிற மாதிரி. இப்போ எனக்கு கூட ஒரு தலைப்பு ஞாபகம் வரல பார்த்தீங்களா, சுரேஷ்குமார் இந்திரஜித் பற்றி. அந்த மாதிரி ஒரு அபத்தம் அது. அந்த மாதிரி இந்த அபத்தத்தை எல்லாத்தையுமே குறிப்பிட்டு வர்றாரு அவர். அவங்கள அந்த லேடியை பற்றி எழுதும்போது இவர் வந்து என்ன நினைக்கிறாருன்னா இவர் மனசில் ஒன்று உருவாக்கி வச்சுருக்காருலாம் அதே தான் கடைசி வர இவங்க இருப்பாங்கன்ட்டு வரும்போது அந்த நெருக்கத்தெல்லாம் தனக்கு நெருக்கமா அப்படிங்கிற மாதிரியே இவர் நினைக்கிறாரு. அந்த பெண்ணும் அதை ஒவ்வொரு இடமா ஒத்துக்கிட்டே வரா. ஒத்துக்கிட்டே வரும்போது கடைசி நிமிஷத்தில் ஒரு நிமிஷம் நான் ரெண்டு நிமிஷம் அவர்கிட்ட பேசிட்டு வரேன்னு சொன்ன இடத்துல இருந்து இவரோட மனசை ஆரம்பத்துலேருந்து ரீட் பண்ணியிருக்காங்கங்கிறது. அங்கே மின்னல் வெட்டிச்சு, அவளுக்கு இடி சத்தம் கேட்டுச்சு. இடி சத்தம் விட்டால் அந்த லெட்டர் எங்கேன்னு கேட்குறாவா, பழைய ரெண்டு லெட்டரை எங்கே ஃபேஸ்புக்கில் இதுலேயும் போட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லி திருப்பி கேட்குறா. அந்த இடம் வர இவரோட மைண்டை அவள் நல்லா ரீட் பண்ணியிருக்காங்கங்கிறது தெரியுது. இவர் என்ன தான் எழுத்தாளர் இருந்தாரோ அவருக்கு இதுக்கு மேலே அந்த கேரக்டரை பற்றி இவரால் புரிஞ்சிக்க முடியல. கடைசியில் அந்த கதை முடிகிற இடத்துல என்ன ஆகுதுன்னா இவங்க எல்லாரும் ஒன்றா பேசும்போது அவங்க சிரிக்கிறதுக்கான அர்த்தம் இவருக்கு புரியல. அப்புறம் அந்த சிரிப்பை கூட அவர் கள்ள சிரிப்புன்னு சொல்லாமல் இது வந்து ஒரு சாதாரண சிரிப்பு மாதிரி அவர் காமிக்கிறார். அந்த ஹோட்டல் பாய் சிரிக்கிறத சிரித்து அந்த கதையை முடிக்கிறாரு. எனக்கு இந்த கதையில் தோணுது என்னென்னா அந்த இயல்பு வந்து கடைசி வர ஒரே மாதிரி இருந்தது ரொம்ப பிடிச்சிருந்தது. மூணு பேர் கேரக்டருக்கும் ஒரே மாதிரி இருந்துச்சு. அப்புறம் இன்னொன்று என்னென்னா எனக்கு இது படிச்சுக்கிட்டே இருக்கும்போது சுந்தர ராமசாமியோட பக்த துளசி கதை கொஞ்சம் ஞாபகம் வந்துச்சு. இதை ஒட்டி இருக்கிற மாதிரியே ஒரு கதை. அதில் ஃபோட்டோ திருப்பி மாட்டியிருப்பாங்க, இதில் ஹோட்டல் ரூமை சேஞ்ச் பண்ணுறது. இது ரெண்டும் எனக்கு அந்த ஒரு இடத்துல நம்ம நினச்சிக்கிட்டே இருப்போம் இதுதான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது அது இல்லாதது ஒன்று. இதுவும் ஒரு விதமான பகடி தான். பட் என்னென்னா நம்ம எப்போவுமே ஒரு கற்பனை கற்பிதத்திலே இருக்கிற இடத்துல இருந்து மாறுபட்டது தான் செயல்பாடுங்கிறத கதையில் குறிப்பிட்டு சொல்கிறாரு. அந்த கதையில் குறிப்பிடுற மாதிரியே ஒரு இடத்துல நானும் இப்போ சொல்ல விரும்புகிறேன். பேசி முடிச்சதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நிறைய பேசியிருக்கலாமோ அப்படின்னு சொல்லுவார். அதே மாதிரி தான் இப்போ நான் இன்னும் ஏதோ பேசியிருக்கலாமோன்னு தோணுது. பதட்டத்தில் ஃபஸ்ட் டைம் பேசினதுனால பதட்டத்தில் இவ்வளோ தான் வருது. நன்றி, வணக்கம். தலைப்பு மெயினாக என்ன சொல்லணும்னா தலைப்பு வந்து ஒட்டுவா ரெட்டின்னு வச்சுருந்தாரு அவர். அந்த சிரிப்பு கொண்டு வந்தார். ஆக்சுவலாக ரெட்டாரிக் அப்படின்னு வச்சுருந்தா அந்த தலைப்பு பர்ஃபெக்டாக இருந்திருக்கும். ஏன்னா எல்லாரும் அவங்கவுங்க தன்மையிலேருந்து விலகி ஒரு போலியான தன்மையோடையே எழுத்தாளராக இருக்கட்டும், ப்ரொஃபஸராக இருக்கட்டும், அந்த பெண்ணாக இருக்கட்டும், மூணு பேருமே ஆரம்பத்துலேருந்து கடைசி வர அதை தான் வெளிப்படுறாங்க. அது நம்மளும் அப்படி தான். ஆக்சுவலி நம்ம ஒன்று நினைக்கிறோம், செயல்படுத்தும் போது வேற ஒன்று செயல்படுத்திக்கிட்டு இருப்போம். நம்ம தான் செஞ்சோமா அப்படின்னு நினைக்கும் போது ஓ அப்படின்னு வரும்ல, அந்த இடம் தான் இந்த ரெட்டாரிக்னு இந்த கதை பேர் வச்சிருக்கலாம். ஆனால் ஒட்டுவாரட்டிங்கிற தலைப்பு தான் என்ன உள்ளே இழுத்துட்டு போச்சு. ஆனால் இதுக்கு கதைக்கு வேறு தலைப்பு இருந்தால் நல்லா இருந்திருக்கும்னு ஃபீல் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.